அவனிவன் படத்தில் நடித்த நடிகர் ராமராஜ் அவர்கள் இப்போ உடல்நிலை குறை காரணமாக காலமாகியிருக்காரு. இந்த ஒரு செய்தி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேருக்குமே ஒரு மிகப்பெரிய துக்கமான ஒரு அதிர்ச்சியான செய்தியாக போய் சேர்ந்திருக்கு. அதாவது 2011 பாலா அவங்களுடைய டைரக்ஷனில் ஆர்யா அண்ட் விஷால் இவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் அவனிவன். இந்த படம் ரிலீஸ் ஆகிய ஆக்டர் விஷால் அவர்களுக்கும் சரி ஆர்யா அவர்களுக்கும் சரி எந்த அளவுக்கு பாராட்டுகள் வந்து கிடைச்சதோ அதே வகையில் அந்த படத்தில் போலீஸ் கேரக்டர் பண்ண ஆக்டர் ராமராஜ் அவர்களுக்கும் வந்து கிடைச்சிருந்தது. ஏன்னா அவருடைய அந்த கதாபாத்திரம் ரொம்பவே யதார்த்தமா இருந்தது. அண்ட் அந்த கதாபாத்திரத்தை ராமராஜ் அவர்கள் ரொம்பவே சிறப்பா வந்து பண்ணியிருந்தாரு. இதனாலேயே அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருந்தது. இருந்தாலும் அவன் இவன் அவருக்கு கொடுத்த அந்த ஒரு அடையாளத்தை எந்த படமும் வந்து கொடுக்கல. இதனாலேயே அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பண்ண படங்கள் மக்களுக்கு எதுவுமே பெருசா தெரியல அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த நேரத்துல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு சில நாட்களா வந்து உடல்நிலை வந்து சரியில்லாம இருந்திருக்கு. இதனால கடந்த ஒரு சில நாட்களாவே மதுரையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில தீவிரமான சிகிச்சை இவருக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில சிகிச்சை பயனின்றி நேற்று இரவு வந்து பாத்தீங்கன்னா இவர் இறந்திருக்காரு. இந்த ஒரு செய்தி பலருக்குமே ஒரு துக்கமான செய்தியா வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ அவங்களுடைய உடலை அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. அவருடைய இறுதி ஊர்வலம் இன்னைக்கு மாலை 4 மணிக்கு வந்து நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பல பேருமே ஆக்டர் ராமராஜ் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய அவங்களுடைய அஞ்சலியெல்லாம் வந்து செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சினி உலகம் சார்பா நாங்களும் எங்களுடைய அஞ்சலியை வந்து செலுத்திக்கிறோம். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்களும் ராமராஜ் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய உங்களுடைய அஞ்சலியை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம லீவ் பண்ணிடுங்க.